தாவீது ராஜாவின் விசாரிப்புக்காரர்கள். ராஜாவுடைய பொக்கிஷங்களின் மேல் ஆதியேலின் குமாரன் அஸ்மாவேத்தும் பட்டணங்களிலும் கிராமங்களிலும் துருக்கங்களிலும் உள்ள நிலத்தின் வருமான பண்டகசாலைகளின் மேல் உசியாவின் குமாரன் யோனத்தானும் நிலத்தை பயிரிட வயல்வெளியின் வேலை செய்கிறவர்களின் மேல் கேலூப்பின் குமாரன் எசுரியும் திராட்சத்தோட்டங்களின் மேல் ராமாத்தியனான சீமேயும் திராட்சத்தோட்டங்களின் வரத்தாகிய திராட்சரசம் வைக்கும் இடங்களின் மேல் சிப்மியனாகிய சப்தியும் பள்ளத்தாக்குகளிலுள்ள ஒலிவ மரங்களின் மேலும் முசுக்கட்டை விருட்சங்களின் மேலும் கெதேரியனான பால்கானானும் எண்ணெய் கிடங்குகளின் மேல் யோவாசும் சாரோனில் மேய்கிற மாடுகளின் மேல் சாரோனியனான சித்ராயும் பள்ளத்தாக்குகளில் உள்ள மாடுகளின் மேல் அத்தலாயின் குமாரன் சாப்பாத்தும் ஒட்டகங்களின் மேல் இஸ்மவேலியனாகிய ஓபிலும் கழுதைகளின் மேல் மெரோனோத்தியனாகிய எகேதியாவும் ஆடுகளின் மேல் ஆகாரியனான யாசிசும் விசாரிப்புக்காரராயிருந்தார்கள். இவர்கள் எல்லாரும் தாவீது ராஜாவின் பொருள்களுக்கு விசாரிப்புக்காரராயிருந்தார்கள். தாவீது ராஜாவுக்கு ஏராளமான பொக்கிஷங்களும் சம்பத்துக்களும் பொருள்களும் இருக்கிறது. தாவீது தன்னுடைய பொருள்களுக்கு விசாரிப்புக்காரர்களை நியமிக்கிறார். இவர்கள் தாவீதின் பொக்கிஷங்களையும் விளைச்சல் நிலங்களையும் எண்ணெய் கிடங்குகளையும் கால்நடைகளையும் பராமரித்து விசாரிக்கிறார்கள். இந்த வசன பகுதியில் தாவீது ராஜாவின் பொருள்களுக்கு விசாரிப்புக்காரராய் நியமிக்கப்பட்டவர்களை பற்றி விரிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களின் விவரம் வருமாறு: அஸ்மாவேத் ராஜாவுடைய பொக்கிஷங்களின் மேல், எசிரி நிலத்தை பயிரிட வயல்வெளியின் வேலை செய்கிறவர்களின் மேல், சீமேயி திராட்சத்தோட்டங்களின் மேல், சப்தி திராட்சத்தோட்டங்களின் வரத்தாகிய திராட்சரசம் வைக்கும் இடங்களின் மேல், பால்கானான் பள்ளத்தாக்குகளில் உள்ள ஒலிவ மரங்களின் மேல், யோவாஸ் எண்ணெய் கிடங்குகளின் மேல், சித்ராய் சாரோனில் மேய்கிற மாடுகளின் மேல், சாப்பாத் பள்ளத்தாக்குகளில் உள்ள மாடுகளின் மேல், ஓபில் ஒட்டகங்களின் மேல், எகதியா கழுதைகளின் மேல், யாசிஸ் ஆடுகளின் மேல்,